Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. Ellaru eppadi irkeenga? Weekend la nalla enjoy panningala? Ippa nama prawn gravy eppadi seiyradhunu paakalam. Romba supera, romba emmiyana oru prawn gravy da iniki nama seiya porom. So idu vandu avlo taste a irukum. Neenga kandippa indha method try panni paarenga. Innum enga channel neenga subscribe pannalana ippave pannidunga. Pakkathula irukka bell icon-ah press pannunga. Engaloda videos oda notifications odane ungalku kadaikum. Nariya pudhu pudhu videos podu porom. Kandippa subscribe panni vechukonga. அடுத்து இதுக்கு நாங்க வந்து தோல் எடுத்த prawn வாங்கி இருக்கோம் இது வந்து தோலோட இருந்துச்சுனா நீங்க அதுல இருக்கிற அந்த black colorல இருக்கிற அந்த நூல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்க எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து paprika powder இது என்னன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் தான் இந்த ஊர்ல paprika powderனு சொல்றாங்க நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துக்கோம் சாதா மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இத நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க இங்க prawn ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி அவங்களே clean பண்ணி கொடுக்கிறது எனக்கு இன்னுமே வேலைய ஈஸியாக்குது அடுத்து நம்ம அது ஓரமா வச்சிடலாம் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் 2 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கிட்டு 4 வெங்காயம் அதையுமே நம்ம பொடி பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமா இருந்தாதான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சோ பெரிய வெங்காயமா இருந்துச்சுனா நீங்க ரெண்டுல இருந்து மூணு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமா இருந்தா நிறைய சேர்த்துக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 4 எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்திருக்கோம் அது குட்டியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு நல்ல வதங்கி நல்ல பிரவுனா ஆகும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகும் நல்ல வதங்கனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம prawn சேக்கணும் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி prawn சேத்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது சோ நல்ல வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறோம் வேற ஒண்ணுமே process இல்ல ரொம்ப சிம்பிள் தான் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி prawn மட்டும் இருந்தா போதும் சூப்பரா நம்ம ரெடி பண்ணிடலாம் காரம் எல்லாம் நம்ம அதல போட்டு பிசைஞ்சு வச்சது பச்சை மிளகாய் காரமே போதும் உங்களுக்கு தேவைப்பட்டச்சுனா நீங்க கொஞ்சம் அதிகமா நீங்க சேர்த்துக்கோங்க அவ்ளோதான் கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி கெட்டியாகி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் சோ அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாவே இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடும் அதுக்கு அப்புறம் இது வந்து இரும்பு இரும்புல எங்களுக்கு இங்க லண்டன்ல ஒரு தமிழ் கடையில கிடைச்சது நல்ல இடிக்கிறது இஞ்சி பூண்டு எல்லாம் நல்ல இடிக்கிறது இதுல ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா இடிச்சி அதையும் நம்ம இந்த கிரேவில கடைசியா சேக்கணும் முன்னாடி சேக்க கூடாது கடைசி நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அதுல சேர்த்து ஒரு கலர் கலர் நம்ம இறக்கிக்கலாம் வாங்க இப்போ நம்ம இது கூட ஆட் பண்றதுக்கு வெங்காயத்தால் நம்ம கார்டன்ல இருந்து பறிச்சிட்டு வந்திரலாம் இது வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு போய் ஆட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பாடோட ஒரு வெங்காயம் முளைச்சு வந்தது அத ஜஸ்ட் நாங்க மண்ணல்ல நட்டு பொதிச்சு வச்சிருந்தோம் ரொம்ப சூப்பரா வெங்காயத்தால் வளர்ந்து வந்திருச்சு இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்க சிசராலயே வெங்காயத்தால் கட் பண்ணா நல்லா வாஷ் பண்ணிட்டு சிசரால கட் பண்ணி ஆட் பண்ணவே ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளோட சூப்பரான prawn gravy ரெடி இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் பாய் கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்